guys, assalamualaikum. Welcome to Shehanash Crafts. In this video, we will talk about Independence Day craft. That's why we have Advanced Happy Independence Day. We have a matchbox. We have a waste matchbox. We have a 1 rupee matchbox. We have a white paper. We have a matchbox size. We have a full up day. Size எவ்வளவு வரும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ உள் சைடு இருக்குல்லையா அதுக்கு ஒட்டிறதுக்காக பேப்பர் எடுத்துக்கேன். அதையும் கட் பண்ணிட்டு அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். Independence Day காக இது வாங்குறேன் கலர் பேப்பர் ஆரஞ்சு அண்ட் கிரீன் வாங்குறேன் அதுல ஓவர் பீஸ் கட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பாக்ஸ் மேல வச்சு பார்த்துட்டு அப்படியே ட்ரை கலர்ல வந்து ஒட்டிடுறேன் First orange, அப்புறம் white and blue இருக்குல்லையா black ஆக next வந்து green ஒட்டிக்கிறேன் நீங்க ஃபுல்லா ஒட்டிக்கிறதுனா கூட ஒட்டிக்கலாம் பே சுத்தி மேட்ச் பாக்ஸ் சுத்தி ஒட்டிக்கிறதுனால ஒட்டிக்கலாம் நான் வந்து சைட்ஸ்ல இந்த மட்டும் கொடுத்துட்டேன் இப்போ ப்ளூ கலர் ஸ்டிக் பென் எடுத்துட்டு டிரா பண்ணிக்கிறேன் flag மாதிரி சும்மா தான் டிரா பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ண போறேன் பட்டர்ஃப்ளை ஷேப்ல அழகா வரையிக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் குட்டியா சொல்லிட்டு ஆரஞ்ச் ஒயிட் அப்புறம் ப்ளூ க்ரீன் சாரி க்ரீன் இது மூணுத்துலேயுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை விட கொஞ்சமாக குட்டியாக இருக்காது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் க்ரீன் மட்டும் வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து அது 3D எஃபெக்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட 3D எஃபெக்டில் இதை வந்து பண்ணலாம் நான் இன்னைக்கு க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எங்கே ஒட்டணும்னு இருப்போம் இருக்கோ அங்கே ஒட்டிக்கோங்க அழகாக இருக்கும் எங்கே ஒட்டினாலும் நான் வந்து டாப்பில் ஒட்டுறேன் இப்போ வந்து ஒரு குட்டி புக் மாதிரி பண்ண போகிறேன் ஸோ அதனால தான் இந்த பேப்பர் கட் பண்ணிட்டுருக்கேன் அது இப்போ நான் வந்து 3 பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன் அந்த 3 பேப்பர்ஸையும் அப்படியே ஒட்டிடலாம் இந்த 3 பேப்பர்ஸ்க்கு மேலேயும் அப்படியே ட்ரீ கலர் ஒட்டிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இல்லை நீங்களே செஞ்சு அழகாக கிராஃப்ட் மாதிரி வீட்லேயே கூட வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டி மேட்ச் பாக்ஸாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன் இப்போ இதுலேயும் ஃப்ளாகோட அந்த இது இருக்குள்ளே அதை வரைஞ்சிட்டேன் அந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்போ வந்து அதுக்குள்ளே நான் குட்டியாக நோட் மாதிரி தானே செஞ்சோம் அதுக்குள்ளே வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அதே கலரில் எழுதுறேன் ஹாப்பின்னு ஆரஞ்ச் அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு ப்ளூ அப்புறம் வந்து டே வந்துட்டு க்ரீனில் வரைகிறேன்
வந்து குட்டியாக ஒரு ஃப்ளாக் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளாக்காக தான் இந்த பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். இதை விட குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ண கட் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளாக் வந்து குச்சியில் வச்சு மடக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பெருசாக எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் வச்சு ஒட்டிக்கிறேன். க்ரீன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அது அப்புறமே பார்த்துக்கலாம். நம்ம மடக்கி விடும் போது அது சரியாக மடக்கிக்கலாம். ஆரஞ்ச் நான் கட் பண்ணது சரியாக இல்லை, ஸோ இன்னொரு தடவை நான் கட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து அந்த வீல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃப்ளாகுக்கு குச்சி வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு சைட்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் ஒட்டுறேன். நான் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸ்டிக்கை வந்து மாற்றி ஒட்டிட்டேன். க்ரீன் இருக்கிற சைடு ஆரஞ்சு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறேன். உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே. ஸோ சைஸ் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மட்டும் பார்க்குறேன். ஃப்ளாகு அப்புறம் ஒரு புக் மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அவ்வளோதான், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அழகாக க்யூட்டாக ஒரு கிராஃப்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை.